வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. கடந்த 1996 வருஷம் ஷங்கர் டைரக்ஷனில் கமல்ஹாசன் இரட்டை வேடங்களை நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் தான் இந்தியன். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியிருந்த எல்லா சாங்ஸுமே பெரிய ஹிட்டாக ஊழலுக்கு எதிரான கதைக்களத்தை விறுவிறுப்பாக உருவாக்கி சக்ஸஸ் பண்ணியிருந்தார் டைரக்டர் ஷங்கர். இந்தியன் தாத்தாவா கமல்ஹாசனுடைய ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுட்டு வர நிலையில் இந்த இரண்டாவது பாகத்தோட பணிகளும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பமாயிருந்தது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் தாத்தா அப்டேட்டட் வெர்ஷன் ஆகி இப்போ இந்தியன் டூவில் கலக்க போறாரு. இந்தியன் 2 படம் ஜூலை 12 தேதி ரிலீஸ் ஆக போற நிலையில ஏ ஆர் ரஹ்மானுக்கு பதிலாக இந்த படத்துல அனிருத் இசையமைக்கிறாரு. இந்நிலையில ரீசெண்டா இந்தியன் 2 படத்தோட இசை வெளியீட்டு விழாவும் நடந்தது. இந்த விழாவில் இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ கமல்ஹாசன் பற்றி நெல்சன் தெரிவித்த ஒரு கருத்து தான் இப்போது அதிகமாக கவனம் பெற்றுட்டு வருது. பிக்பாஸ் டைரக்டராக நான் இருந்தப்போ தான் இந்த படத்தோட அறிவிப்பு வந்தது. அங்கேருந்து ஆடியோ வெளியீட்டு விழா வரைக்கும் இந்த படம் வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஷங்கர் டைரக்ஷனில் உருவான ஐ மற்றும் 2.0 அப்படின்னு ரெண்டு படத்தோட ஆடியோ விழாவுக்கும் நான் தான் டைரக்டர். இப்போ கூட இந்தியன் 2 இசை நிகழ்ச்சியை நானே டைரக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. கமல்ஹாசன் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு அவர் வந்ததுமே எனக்கு பயமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி அவர்கிட்ட அவரை டைரக்ட் பண்ணுறது, எப்படி இப்படி பேசணும்னு அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்னு எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஒரு நாள் கமல் சார் ரொம்ப கோபத்தோடு வந்தார். அப்போ என் கிட்டே இருந்த எல்லாருமே ஓடி போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டேன். ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்துட்டு அதிலிருந்த மிஸ்டேக்கை பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நானும் ரொம்ப கூலாக, சார் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னேன். அப்போது கமல் சார் கோவத்தோட, இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொன்னார். கமல் சாருக்கு எப்போவுமே தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. இதுக்காக அவர் என்ன திட்டினார். கமல் சாரோட ஸ்பெஷலே அவர் திட்டுறப்போ அழகாக திட்டுறது தான். இதனால் அந்த நாளில் கமல் சார் என்னை திட்டினார் அப்படின்னு நாள் முழுக்க நான் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு நெல்சன் சொன்னார்.